வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் லெவன்த் காமர்ஸ் சாப்டர் ஒன் ரோல் ஆஃப் கவர்மெண்ட் டியூரிங் ஏன்ஷியன் தமிழ்நாட்லேருந்து பார்க்க போகிறோம் இங்கே வந்து நம்ம ஃபாரினர்ஸ் ட்ரா பிஸ்னஸ் பண்ணுற அந்த ஃபாரினர்ஸ் வந்துட்டு யவனர்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அதே வந்துட்டு அரேபியன் பீப்புளை வந்துட்டு ஜானகர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க இதே நம்மளோட பட்டினப்பாளையங்கிற அந்த லிட்ரேச்சர்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பூம்பு காவிரி பூம்பட்டினம் அப்படின்ற பிளேஸில் தான் வந்துட்டு இந்த ஃபாரினர்ஸ் நிறைய லாங்குவேஜ் பேசக்கூடிய ஃபாரினர்ஸ் சிவிலைஸ்டு ஃபாரினர்ஸ் வந்து அவங்க ஒன்று கூட்டுற இடமா ஒரு இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி அதில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் ஸ்டேட் அதாவது அந்த கவர்மெண்ட்டோட வேலை அங்கே என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா ரெண்டு ஒர்க் ஒன்று வந்து இந்த ட்ரேடு தே செய்கிறதுக்கு தேவையான வசதிகளை வந்து செஞ்சு கொடுக்குறாங்க கொடுக்கறது இன்னொன்று வந்து டேக்ஸை கலெக்ட் பண்ணுறது ஸோ இந்த ரெண்டு வகையான வேலைகளை வந்து அவங்க வந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த மர்ச்செண்ட்ஸ் அந்த போகிறாங்க இல்லைங்களா அந்த ரொம்ப காட்டு வ அடர்ந்த காட்டு வழியில் போகும்போது அவங்களுக்கான அந்த ப்ரொட்டக்ஷனோட போகிறதுக்கான அந்த நெடுஞ்சாலைகளையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க அவங்க அது அது வந்து அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னா அந்த லைட் ஹவுஸ் அதே மாதிரி வந்துட்டு அந்த ஷிப்பிங்லேயும் வந்துட்டு நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க நம்ம அந்த மெயின் ரோட்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் இங்கே வந்து தமிழில் பார்த்திங்கன்னா பெரு வழி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இங்கே வந்துட்டு அப்படி அந்த தரைவழியில் அதே ஷிப்பிங்கில் பார்த்திங்கன்னா போர்ட்ஸு லைட் ஹவுஸு வார் ஹவுஸு இந்த மாதிரியான வசதிகளை வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சங்கம் பீரியடில் வந்துட்டு அந்த மாதிரி நிறையா போர்ட்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கு அதில் வந்து மெயின் சீஃப் போர்ட் இது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பட்டினம் அதே வந்து யாருக்குன்னா இது வந்து சோலாஸ்க்கு நாகப்பட்டினம் மரக்காணம் அரிக்கமேடு இதெல்லாம் வந்துட்டு சோலாஸ்க்கு இருந்திருக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாண்டியாஸ்க்கு வந்துட்டு கொர்க்கை சாலியூர் காயல் மருகு மருங்குவார்பட்டினம் அண்ட் குமரி இதெல்லாம் வந்துட்டு ஃபாரின் ட்ரேட் பண்ணுறதுக்கு பாண்டியாஸ்க்கு வந்து டெவலப்பான ஒரு போர்ட்ஸாக சொல்லப்படுது ஸோ இவங்க வந்துட்டா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதே மாதிரி செக் போஸ்ட்டு வச்சு அந்த டியூ அதாவது டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஹைவேஸில் போர்ட்ஸ்லலாம் செக் போஸ்ட்டும் வச்சுருக்கிறதா நமக்கு வந்து இந்த நம்மளோட புராணங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுட்டல்யா ட்ரூ ட்ரேட் கவுட்டாரியாலோட கான்ட்ரிபியூஷன் என்ன அவருடைய அர்த்த சாஸ்திரா அப்படின்றதுல வந்துட்டு எக்கானமியை மௌரியன் பீரியடோட எக்கானமி பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்துட்டு என்னென்னாக்கா அவளோ அவரை இதை பொறுத்த வரைக்கும் மிடிவல் பீரியட் மிடிவல் இந்தியா வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளேஸாக இருந்திருக்கு ட்ரேடுக்கு ஓகே ஸோ இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னாக்கா காமடிட்டீஸ் எல்லாம் வெவ்வேறு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க பட் வந்து அவங்க ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தான் வந்துட்டு அதை கொண்டு வந்து விற்பனைக்கு கொண்டு வருவாங்க ஒரு சர்ட்டன் பிளேஸை வந்து டே அதை வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கூட்ஸை வந்து சேல் பண்ணுறதுக்காக ஸோ அங்கே வந்து என்னன்னா உள்ளுக்குள்ளே அந்த சிட்டிக்குள்ளே வரக்கூடிய பொருள்களுக்கு வரிகள் போடுவாங்க அதே மாதிரி அந்த அதே மாதிரி அந்த பணம் கட்டினதுக்கப்புறமான கட்டினதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து சேல் பண்ணுறதுக்கான வசதிகளும் இருக்கும் ஸோ அங்கே வந்து என்னென்னா ஒரு சர்ட்டன் மர்சண்டுக்கு மட்டுந்தான் ஒரு சர்ட்டன் பீப்புளுக்கு மட்டும்தான் அத்தரைஸ்டு கொடுத்துருக்காங்க அங்கே வந்து அவங்க வந்து ட்ரேடை வந்து என்கேஜ் பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி வந்துட்டு அந்த இப்போ ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட்டோட கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கு ஸோ பா பா ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபைவ் பர்சன்ட் ரொம்ப அத்தியாவசிய தேவையான பொருட்களுக்கு வந்து ஃபைவ் பர்சண்ட்டும் மற்ற இம்போர்ட் குட்ஸுக்கும் டென் பர்சன்ட்டும் வந்து போட்டிருந்துருக்காங்க இவங்க வந்துட்டு என்னென்னா ஃபாரின் குட்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு வந்துட்டு சில ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து என்னென்னா அவங்க வந்து நிறையா வந்து பொருள்கள் அவங்க வந்து எதுக்கு கவுட்டல்யா வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ரெஷரி டாக்ஸேஷன் இண்டஸ்ட்ரி காமர்ஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த க்ரியேஷன் ஆஃப் வெல்த்துங்கிறத பற்றி சாஸ்திரால வந்துட்டு நம்ம பார்க்க முடியும் ஸோ க்ரியேஷன் ஆஃப் வெஸ்ட் அப்படி வெல்த் அப்படின்னாலே என்னென்னா ஒரு ஒரு நாட்டுடைய பீயிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அந்த ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸ் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பீப்புளுடைய நலனுக்கும் ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் மூலயமா ஏற்படுத்தக்கூடிய அந்த பேலன்ஸை தான் வந்துட்டு நம்ம க்ரியேஷன் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காமர்ஸ் அண்ட் ட்ரேட் இன் நார்த் இந்தியா அப்படின்னு பார்க்குறோம் அப்போ என்னென்னா டுவெல்த் அண்ட் சிக்ஸ்டீன்த் சென்ச்சுரியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ட்ரேடு வந்து இந்தியாவில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஏன்னா பால்பன் தான் வந்து ஃபஸ்ட்டு சுல்தானேட் அவர் வந்துட்டு டென்ஸ் ஃபாரஸ்ட்டு கிடையில் அந்த சாலைகள் அமைச்சு அது மூலிமா வந்து ட்ரேடர்ஸ் வந்து அவங்களோட கேரவன்ஸை மூவ் பண்ணி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் கொண்டு போகிறதுக்கு அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதே மாதிரி அலாவுதீன் கில்ஜி பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எல்லாம் லோவாக கொண்டு வந்து மக்களுக்கு அதை வந்து வித்திருக்கா அவங்களுக்கு கொடுத்துருக்காரு ஸோ இவர் வந்துட்டு என்னென்னா ஃபாரின் கூட்ஸுக்கு வந்துட்டு ஒரு மானியம் கொடுத்து அதை வந்து ஃபாரின் கூட்ஸுக்கு வந்து அதை அதாவது நம்மளோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை வந்துட்டு நல்லா வளப்படுத்துறதுக்காக இவர் வந்து நிறைய கன்சஷன்ஸ் அந்த மாதிரி சப்சைடிஸ் எல்லாம் கொடுத்து என்கரேஜ் பண்ணியிருக்காரு ட்ரேடை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபாரின் ட்ரேடில் வந்துட்டு யாருன்னா அரேப்ஸ் தான் வந்து ரொம்ப டாமினன்ட் பிளேஸாக இருந்திருக்காங்க பட் இருந்தால் கூட அவங்க என்றைக்குமே வந்துட்டு ஒரு தமிழ் தமிழ் மக்களையோ இல்லை குஜராத்தீஸையோ அவங்கள வந்து எப்போவுமே டிஸ்கரேஜ் பண்ணது கிடையாது ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோஸ்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ட்ரேட் வந்து மார்வா ரீசன் குஜராத் கையில் தான் அங்கே இருந்துச்சு ஸோ இந்த ஓவரால் ட்ரேட் வித் சென்ட்ரல் அண்ட் வெஸ்ட் ஏஷியா வந்து யார் பார்த்தீங்கன்னா கிட்ட தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அந்த சுல்தானேட் பீரியடில் வந்துட்டு டே ட்ரேட் வந்துட்டு ரொம்ப ஃப்ளரிஸ் ஆச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கரன்சி சிஸ்டம் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க சில்வர் அண்ட் காப்பர் அது மூலியமாக அதே மாதிரி இந்த மூரிஸ் ட்ராவலர் வந்துட்டு அந்த மார்க்கெட் ஆஃப் பிக் சிட்டிஸ் கேன்ஜெட்டிக் பிளேனில் இருக்கக்கூடிய அந்த பிக் சிட்டிஸுடைய உடைய மார்க்கெட்டை பற்றி நல்லா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார் இது மால்வார் குஜராத் அண்ட் சவுத் இந்தியா அங்கே இருக்கிற ப்ளேஸஸையும் அவங்க வந்துட்டு நல்லா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ட்ரேட் சென்டர்ஸ் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா டெல்லி மும்பை அகமதாபாத் சோனார் ஜுனார்கன் ஜான்பூர் லாகூர் அப்படிங்கிற பிளேஸஸை சொல்லலாம் ஸோ இங்கே வந்துட்டு ட்ரே மார்க்கெட் பிளேஸ் வந்துட்டு டெவலப்டாச்சு டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸில் இந்தியாஸுடைய ஹேண்டிகிராஃப்ட் வந்துட்டு குட் ஃபாரின் மார்க்கெட் இருந்தது இந்தியாவில் வந்து ஹார்சஸ்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸு கிளாஸ் வேர்ஸு டெக்ஸ்டைல்ஸ் ஹைக்ரேட் டெக்ஸ்டைல்ஸு ரா சில்கு கோரல் சென்டட் ஆயில்ஸு வெல்வெட்ஸ் இதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணாங்க இருந்துன்னா காபூல் அரேபியா யூரோப் வெஸ்ட் அண்ட் சைனாங்கிற கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து இம்ப்ரோட் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா வந்து அதே மாதிரி ஈஸ்ட் ஆப்ரிக்கா மலேயா சைனா அண்ட் அவங்க கூடலாம் எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஓவர்லேண்ட் ரூட்ஸ் ட்ரேட் வந்து எப்படின்னா எது மூலிமா நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் சென்ட்ரல் ஏஷியா அண்ட் பர்ஷியா மூலயமா அந்த வழியில் வந்துட்டு ஃபாரின் ட்ரேட் நடந்தது ஓகே தென் அந்த ட்ரேடர்ஸ் வந்து மலபார் குஜராத் அண்ட் ஃபாரினர்ஸ் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த போர்ட்ஸ் கேலிக்கட் கோ காம்பெட் அண்ட் மேங்களூரில் வந்துட்டு அவங்க அங்கேயே செட்டில் பண்ணி அந்த மேஜர் பிஸ்னஸ் செக்டர்ஸை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேட் வித் ரோம் சைனா அண்ட் யூரோப் ரோம் அண்ட் க்ரீக் ட்ரேடர்ஸ் வந்து ஏன்ஷியன் தமிழ் கண்ட்ரியோட அவங்க வந்துட்டு அந்த கிங் ஆஃப் பாண்டியாஸோடைய இருந்த ரிலேஷன்ஷிப் மூலிமா அவங்க இவங்க வந்துட்டு நிறையா வந்து ட்ரேட் வந்து அப்போ ஃப்ளரிஸ் ஆகிட்டு இருந்திருக்கு சோலாஸும் அதே மாதிரி வந்து சைனா சைனீஸோட வந்துட்டு ஸ்ட்ராங் ட்ரேடிங் ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருந்தாங்க சிக்ஸ்டீன்த் அண்ட் எயிட்டீன் சென்ச்சுரியில் பார்த்திங்கன்னா ஓவர் ஸ்ட்ரீட் ட்ரேடில் வந்து இந்தியா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆச்சு நியூ சீ ரூட் இந்த யூரோப்பில் வாஸ்கோடகாமா வந்து அரைவலானப்போ கு கேப் ஆஃப் குட் கோப்வலியாக வரும்போது வந்துட்டு இது வந்து இன்னுமே வந்து உலகளாவிய வந்து ட்ரேடுக்கு வந்து இது வந்து இவரோட அரைவல் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மே அதே மாதிரி இந்தியன் மேரிடைம் ட்ரை வந்துட்டு மோனோப்ளைஸ் ஆச்சு யூரோப்பியன்ஸ் ஒரு ஸ்டேஜில் குளோபல் ட்ரேடாக ஆகும்போது இந்தியா ஃபிஃப்டி பெர்சன்டே ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு இருந்த இந்தியாவோட ட்ரேட் டியூரிங் சிக்ஸ்டீன்த் அண்ட் எயிட்டீன்த்தில் இருந்த அந்த ட்ரேடு வந்துட்டு இவங்க கைக்கு மோனோபோ ஒரே மோனோபலைஸ் ஆகும் போய் ஆகி இந்த யூரோப்பியன் கம்யூனிட்டிஸ் கிட்ட வரும்போது அது டூ பர்சென்ட்டாக டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் ரொம்ப குறைஞ்சிருச்சு பிகாஸ் என்ன அப்படின்னு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூரோப்பியன் மர்ச்செண்ட்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒரு மர்ச்செண்ட்ஸாக தான் உள்ளே வந்தாங்க பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷனையே அவங்க வந்துட்டு கைப்பற்றிடுறாங்க அது மூலிமா அவங்க வந்து என்ன ஸ்ட்ராங் ஒரு நேவல் பவர் அமைச்சு நம்மளுடைய மேரிடைம் ட்ரேடை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணனால நம்மளோடது வந்து ஃபுல்லாக ரிடியூஸ் ஆகிடுச்சி ஸோ அதுக்கப்புறம் கம்பெனி என்ன ஆயிடுச்சு பிரிட்டிஷ் எம்பையர் கையில் போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் அண்ட் ஷிப் பில்டிங் வந்துட்டு நமக்கு வந்து செவன்டீன்த் அண்ட் எயிட்டீன் செஞ்சுரியில் நல்ல புகழடைஞ்சு வந்துட்டு இருந்தது தான் ஆனால் இந்த பிரிட்டிஷாருடைய அந்த என்ட்ரி அப்படிங்கிறதுனால நம்மளது வந்து எல்லாமே அபாலிஷ் ஆகிடுச்சு எல்லாமே நம்மளோட ஃபேமஸ் அப்படிங்கிறது வந்து அது காணாமல் போயிடுச்சு அதே மாதிரி இந்தியன் கூட்ஸ்கோடைய டிமாண்டு வந்து பிரிட்டிஷ் ரூலர் அப்போது அது ரொம்ப டிக்ளைன் ஆகிருச்சு ஏன்னா அவங்களோட பாலிசிஸ் வந்து அதை எல்லாம் ப்ரொஹிபிட் நம்மளோட தடை ஏற்படுத்திடுச்சு அவங்க போ போட்ட பாலிசிஸ் அதனால தான் என்னாச்சுன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடும் நைன்டீன் சென்ச்சுரி வரைக்கும் இந்தியாவோடய ட்ரேட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கம்மியாக போயிருச்சு ஸோ இன் ஈஸ்ட் இண்டியன் கேம் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க ப்ராஃபிட் மோட்டிவோட ஒரு உள்ளே வந்தாங்க பட் அதுக்கப்புறமா நம்மளை வந்து ஒரு காலனி கண்ட்ரியாகவே மாற்றிட்டாங்க இதுதான் வந்து ஃபோர்டீன் நடந்த அந்த நார்த் இந்தியாவில் நடந்தக்கூடிய அந்த ட்ரேட் பற்றி சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்டர் சிஸ்டம் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும் கூட்ஸுக்காக கூட்ஸை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது பிஃபோர் இன்வென்ஷன் ஆஃப் மணி அதாவது வித்தவுட் த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி நம்ம கூட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் பார்டன் டேட் பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த பார்ட்டர் சிஸ்டம் எப்படி எந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட சர்ப்ளஸ் ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது அவர் வந்து அதை விற்கிறதுக்கு முன் வருவார் அந்த பையர்ஸ் அண்ட் செக் செல்லர்ஸ்க்கு வந்துட்டு இவருக்கு இந்த செல்லர்கிட்ட இருக்கிற பொருள் அந்த பையருக்கு தேவைப்படும் போது இந்த பையர் அப்போ தான் வந்து ஈச் அதற்கு வந்து தேவை இருக்குது ரெண்டு பேர்த்துக்குமே கோயின் சைட் ஆகுது அவர்கிட்ட இருக்கிற பொருள் இவருக்கு வேணும் இவர்கிட்ட இருக்கிற அவர் அவருக்கு வேணும் அப்படிங்கிற போது இந்த பார்ட்டர் சிஸ்டம் எஃபெக்டிவாக இருக்கும் அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பர்சனலாக மீட் பண்ணும்போதும் இது எஃபெக்டிவாக இருக்கும் அதுக்கப்புறம் இதை வந்துட்டு நமக்கு வந்து என்ன கண்டிஷன்ஸில் நல்லதாக நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் என்ன இந்த கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னா டிஃபிகல்ட்டிஸ் என்ன பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் டபுள் கோயின்சிடென்ட்ஸ் ஆஃப் ஒன்ஸ் இப்போது ஒருத்தருக்கிட்ட இருக்கிற பொருள் இன்னொருத்தருக்கு ஏ அண்ட் பி ரெண்டு பேர் விற்கிறதுக்கு முன் வராங்க அப்படிங்கிற ஏ இருக்கிற பொருள் பிக்கு தேவைப்பட்டாதான் அங்கே வந்து பார்ட்டர் சிஸ்டம் கரெக்டாக நடக்கும் ஏக்ட்ருக்கிற பொருள் பிக்கு தேவைப்படாத பட்சத்தில் பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்துட்டு அங்கே வந்து ஏன்னா நம்ம மணியை யூஸ் பண்ணாதனால அங்கே வந்து யூஸ்லெஸ்ஸாக போயிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காமன் மெஷர் ஆஃப் வேல்யூ இப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காமடிட்டியோட வேல்யூவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அந்த ஆர்ட் அந்த வேல்யூஸ் வந்து டிஃபர் ஆகிறதுனால அப்போ என்னாகும் அந்த பாட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டந்தான் தென் லேக் ஆஃப் டைரக்ட் கான்டாக்ட் இங்கே வந்து என்னென்னா பாட்டர் சிஸ்டம் அப்படிங்கும்போது ரெண்டு பையர் அண்ட் செல்லர் கண்டிப்பாக மீட் பண்ணிக்கணும் அப்போ தான் நடக்கும் பட் இங்கே வந்து என்னாகும் இது வந்து ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து ஒரு கஷ்டமான விஷயம்தான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் ச சர்ப்ளஸ் ஸ்டாக்ஸ் சர்ப்ளஸ் ஸ்டாக்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது வந்துட்டு நடக்கும் இல்லை சர்ப்ளஸ் ஸ்டாக்ஸ் இல்லை அப்படிங்கும்போது அந்த இடத்துல பார்ட்ட சிஸ்டம் நடக்குமா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வென்ஷன் ஆஃப் மணி ஸோ நம்ம மேலே பார்க்கக்கூடிய அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே நீக்கினது அந்த டிஃபிகல்ட்டிஸை நீக்கினது வந்து இந்த இன்வென்ஷன் ஆஃப் மணி அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ இந்த இன்வென்ஷன் ஆஃப் மனி எதெல்லாம் ப்ராப்ளம் இல்லாமல் பண்ணியிருக்கு அப்படின்ற எந்த ப்ராப்ளத்தெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அது வந்து நிறையா விதமான ப்ராப்ளம்ஸை கிளியர் பண்ணியிருக்கு அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னா இந்த காமர்ஸில் நம்ம செய்யக்கூடிய வாணிபத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ் என்ன தடைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு ப்ரொடியூசருக்கும் கன்சியூமருக்கும் ஆன ஒரு வேல்யூபிள் லிங்க்கு தான் நம்ம காமர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் ஸோ இங்கே வந்துட்டு என்னென்னா இந்த காமர்ஸ் வழியாக தான் ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து செல்லருக்கும் கன்சியூமருக்கும் ப்ரொடியூசருக்கும் கன்சியூமருக்கும் உள்ளே போகக்கூடிய ஒரு பேசேஜாக நடக்கும் ஸோ இந்த அதில் என்னென்ன தடைகளெல்லாம் நிறையா இது வந்துட்டு என்னென்னா இந்த ட்ரேட் அப்படிங்கிறது வந்து ஹோல்சேல் ரீட்டைல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆர் என்டர்பிரனல் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த எய்டு மூலிமா எல்லாத்துலேயும் நடக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் வந்து காமர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பேங்கிங் ட்ரான்ஸ்போர்ட் வார் ஹவுசிங் இன்சூரன்ஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இது வந்து காமர்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு ஆர்கனைஸ்டு சிஸ்டம் எதற்காக அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸை ஒரு இல்லை இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டுக்குள்ளார நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆர்கனைஸ்டு சிஸ்டமாக தான் நம்ம இதை பார்க்குறோம் ஸோ எலிமினேஷன் ஆஃப் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் மார்க்கெட் அப்படின்றது என்னென்னா இந்த காமர்ஸ் அப்படின்றதுக்குள்ளே இருக்கு ஏற்படக்கூடிய தடைகள் என்ன அதை எப்படி நம்ம நீக்கிறோம் தான் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன் அப்படின்னா மேனுஃபேக்சரும் நம்ம பாட்டர் சிஸ்டத்தில் பார்க்கும்போது டேரெக்ட் காண்டாக்ட் இருக்கணும்னு பார்த்தோம் பட் காமர்ஸில் வந்துட்டு நமக்கு அது தேவையில்லை ஏன்னால் அதை வந்துட்டு நம்ம ப்ரொடியூசருக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொடியூசர் வந்து அவங்க ப்ளே அவங்களோட ஃபே கன்சியூமரோட ஃபேஸ் வந்து அவங்களுக்கு தெரிய போகிறது இல்லை இல்லை கன்சியூமருக்கு வந்துட்டு யாரும் ப்ரொடியூசருங்கிற ஃபேஸ் வந்து தேவைப்படுறதில்லை ஏன்னா அவங்களோட ட்ரேஸ் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் லொக்கேஷன் இது எல்லாமே வந்து யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஹோல்சேலர் ஏஜென்ட்ஸு ரீட்டைலர் அவங்க வந்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்து கடையில் ஒரு லிங்காக இதை எல்லாத்தையுமே அவங்களோட டேஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்குற ஒரு லிங்க்காக வந்துட்டு ரெண்டு பேர்த்து கடையில் லிங்காக இவங்க வந்து செயல்படுறாங்க ஸோ அது மூலயமா வந்துட்டு நமக்கு வந்து இந்த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன் அப்படிங்கிறது வந்து யார் மூலியமானா இந்த ஹோல்சேலர் ஏஜென்ட்ஸ் அண்ட் ரீடெய்லர் மூலியமாக நம்ம வந்து இதை நீக்கிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ப்ளேஸ் அப்படிங்கிறது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துலையே போய் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அது நடக்காத காரியம் ஸோ அதுக்காக ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்றது ரயில் ஏர் சி லேண்ட் ட்ரான்ஸ்போர்ட் இதெல்லாம் தான் வந்துட்டு நம்மளை என்ன பண்ணுது ஒரு இடத்துல இருந்து உற்பத்தியான பொருட்களை எங்கே கன்ஸ்யூமர் இடத்துல கொண்டு போய் சேர்க்குது ஸோ அது மூலியமாக ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ்ங்கிறத ரிமூவ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம் அப்படிங்கிறதுனா கன்சூமருக்கு வந்து தேவைப்படுற நேரத்தில் தான் அவங்க அந்த பொருளை வாங்குவாங்க ஸோ அதை வந்துட்டு எது அதை ரிமூவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார் ஹவுஸ் நம்ம வந்து ஸ்டோ ஸ்டாக்கை நம்ம எங்கே சேமித்து வைக்கிறமோ அந்த பிளேஸ் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணி அவங்களுக்கு தேவையான நேரத்தில் வந்து கொடுக்கறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது தென் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் டெட்ரேஷன் இன்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா இது வந்து நம்ம வந்துட்டு ஏர் கண்டிஷனர் மூலிமா நம்ம உற்பத்தி பண்ண பொருள்களை வந்துட்டு எந்த டேமேஜ் குவாலிட்டியில் எந்த டேமேஜும் ஆகாமல் இல்லை இந்த மாதிரி இன்செக்ட்ஸு ரேட்ஸு எவாப்ரேஷன் இதுலேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கக்கூடிய அந்த பிளேஸஸ் வந்துட்டு அந்த க கண்டிஷ்னட் ப்ளேஸஸ் வந்துட்டு இந்த ரிஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணுது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிஸ்க் ஆஃப் லாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மூலிமா நம்ம வந்து நமக்கு நடக்கக்கூடிய அந்த ஆக்சிடென்ட்ஸ் ஆர் ஃப்ளட்டு ஏதாவது ஒரு லாஸ் ஹியூஜ் லாஸ் வரும்போது நம்ம இன்சூரன்ஸ் ஸ் மூலிமாக இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் நாலேஜ் அந்த ப்ராடக்ட்டோட நாலேஜை வந்துட்டு எப்படி கொண்டு போய் சேர்த்துறாங்க கன்சூமர் கிட்டே அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது மூலயமா நம்ம கொண்டு போய் சேர்த்துறோம் ஸோ இந்த நாலேஜும் இங்கே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் நாலேஜையும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே வந்துட்டு ரைட் ப்ரைஸ் நம்ம வந்து பே பண்ணி நம்ம வந்துட்டு நம்ம வந்து நம்ம இங்கே வந்து வாங்கிக்கலாம் ஸோ மணி வந்து இங்கே வந்து நமக்கு வந்து இந்த ஹின்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிற அந்த ஒரு டிஃபிகல்ட்டியை ரிமூவ் பண்ணுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹின்ட்ரன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்றது வந்துட்டு அவங்க கிட்ட ப்ரொடியூசர்க்கோ இல்லை ட்ரேடுக்கோ ட்ரேடர்ஸ்க்கோ வந்துட்டு ரெக்யர்ட் ஃபண்ட் அவங்ககிட்ட தேவையான மணி அவங்களுக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கோ இல்லை இவங்களுக்கு வாங்குறதுக்கோ இல்லாமல் இருக்கலாம் ஸோ இதை வந்துட்டு ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு அவங்க வந்து லோன் மூலியமாகவோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க இந்த ஃபினான்ஸுங்கிற ஒரு டிஃபிகல்ட்டீஸை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஹின் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் டெவலப்பிங் தி எக்ஸாக்ட் ப்ராடக்ட் அப்படின்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீல்டு வந்துட்டு இதை வந்துட்டு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அந்த கன்சியூமர்க்கு வந்துட்டு என்ன அவங்களுக்கு தேவை இருக்குதுங்கிறத வந்து அதை ப்ரொடியூசருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அது மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பீ பீப்புளோட லிவிங் ஸ்டாண்டர்டையும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் வந் இந்த ஹிண்ட்ரன்ஸும் ரிமூவ் பண்ணிக்கலாம் தென் செலெக்ஷன் அண்ட் டெலிவரி அட் டோர் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம் ஆன்லைன் ஆர்டர்ஸ் பேமெண்ட்டை வந்து அப்படியே ஆன்லைன்லேயே நம்ம ரிசீவ் பண்ணி நம்ம டோர் ஸ்டெப் நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு இந்த இ காமர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இது மூலயமா வந்துட்டு காமர்ஸில் கூடிய தடைகளெல்லாம் நீக்கி இன்னைக்கு வந்து காமர்ஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து நமக்கு இந்தியாலையும் ஃப்ளரிஷ் ஆகிட்ருக்கு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நம்பறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ